ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு பிஸ்மி கிச்சன். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஸ்பைசி அண்டு டெலிஷியஸான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய காலிஃப்ளவரை ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ மஞ்சள் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா அந்த காலிஃப்ளவருக்கு நடுவில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நிறைய கிருமிகள்லாம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம இப்போ இப்படி மஞ்சள் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இப்படி கொதி வந்த உடனே தண்ணியை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை கூட வந்து கொஞ்சம் சிக்கன் பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சிவப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லி பேஸ்ட், ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா விரவி விட்டுருங்க. விரவி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் ஊற வைங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே நம்ம வந்து இதை ஆயிலிருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே சட்டியில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட நீள்வாழ்க்கில் கட் பண்ண ஒரு பல்லாரி சேர்த்துக்கோங்க. பல்லாரி வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ வந்து இந்த பல்லாரிக்கு மாத்திரம் கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது கூட நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவரும் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து வெங்காயத்து கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த காலிஃப்ளவரோட இந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப கிரன்ச்சி, நைஸாக, ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டி அண்டு ஸ்பைஸியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களை பார்க்க எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.